சமூகத்தின் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, வார வாரம் பிரதம மந்திரியோட பல்வேறு திட்டங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னடா இவங்க ஏர்போர்ட் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஒரு சாமானிய மனிதனும் பறக்கலாம் அப்படிங்கிற பிரதம மந்திரியோட முக்கியமான திட்டத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு என்ன திட்டம் பத்தி பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? இதன் பேர் உதான் திட்டம். இதன் மூலமா ஒரு காமன் மேன், அதாவது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கூட விமானத்துல பறக்கலாம். அதுக்கான அரசாங்கத்தோட திட்டம் தான் இந்த உதான் திட்டம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. நம்மிடையே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கலாம். முதலில் ஸ்ரீ ஸ்ரீகுமார், ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சதர்ன் ரீஜியன். ஸ்ரீ சந்திரமௌலி, ஏர்போர்ட் டைரக்டர் சென்னை ஏர்போர்ட். ஸ்ரீ முத்து, ஜெனரல் மேனேஜர் நோடல் ஆபிசர் ஆர்சிஎஸ். சார், பிரதம மந்திரி திட்டத்தை பத்தி பேச வந்திருக்கோம். இன்னைக்கு உதான் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம். உதான் திட்டத்தை பத்தி சொல்லுங்க சார். The objective of this regional connectivity scheme is to connect a remote and distant area, remote and what you will call not yet connected areas. To make it a success, there is need to have a composite or rather a well planned scheme. That is what Udaan. In this, we are connecting the airstreams which are either not yet connected or where the connectivity is very poor, in the sense not even one scheduled operations per day. These airports to be connected with the major airports. From all nook and corner of the country, people can go to major cities. But to make it a success or to make it sustainable, there is need to have some sort of a subsidy from government. So this scheme envisages all that and other supports from state, central, as well as regulatory authorities. So it is a sort of a composite scheme, and it is planned in such a way that it should have the sustainability, so that gradually the area will get development, because once the air connectivity is there, then the area will get a lot of development. Maybe industries will come, educational institutions will come, and gradually, without any subsidy, that route will become sustainable, or that route will become strong. So in the பிரதம மந்திரி திட்டங்கள் நிறைய பார்த்தோம்னா, ஒன்னொண்ணுமே வந்து ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரியும் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரியும் தான் இருக்கு. ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப புதுமையான திட்டமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சின்ன வயசுலயே ஒரு ஏரோப்ளைன் பார்த்தாங்கன்னா நம்ம அதுல பறக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கூட ஒரு ஒரு காமன் மேன் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ல போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமா வந்து இத வந்திருக்கு. சார் வந்து அதோட ஸ்கீம பத்தி சொன்னாரு, அதோட விரிவாக்கமா நீங்க என்ன சொல்லணும்? இந்த உடான்ங்கிறது உடைய தேஷ்கே ஆம் நாகரிகம், அதாவது சாமானியர்களும் விமானத்தில் பறக்குவதற்காக ஒரு பிரதம மந்திரி திட்டம் தீட்டி அதன்படி நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு பாலிசி கொண்டு வந்து அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நார்மலாக ஒரு மணி நேரம் ஒரு விமானத்தில் பறக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபா ஒருத்தருக்கு செலவு செய்ய வேண்டி வரும். பட் 8000 ரூபா கொடுத்து செலவு செய்கிற இதேமாரி அன்சர்வ்டு அண்டர்சர்வ்டு ரூட்டு அதுமாரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சப்சிடைஸ்டு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ பறக்க போகிற இந்த சிஸ்டம் ஏர்கிராஃப்ட் கொண்டு வர அந்த ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு சில சப்சிடிஸ், அதில் சப்சிடிஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டில் 50% செலவு வந்துட்டு ஃபியூலுக்கு வருது. அதனால் ஃபியூவலில் நம்ம பார்த்தோம்னாக்க டேக்ஸ் இஸ் வெரி ஹை, இந்த டேக்ஸை சப்சிடைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இதேமாரி பறக்கிற ஏர்கிராஃப்ட்டுக்கு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் அவங்களே அவங்க ஆர்சிஎஸ் ஏர்போர்ட்டில் பண்ணிக்கலாம். மூணாவது, இதேமாரி டெவலப் பண்ணுற ஏர்போர்ட்டில்
ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு நிறைய செலவு பண்ணுறதை தவிர்த்து விட்டுட்டு அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் த போலீஸ் ஃபோர்ஸ், லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் த செக்யூரிட்டி மேன் பவர் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சென்னையிலேருந்து சேலத்துக்கு பறக்குது ஆர்சிஎஸ் ஸ்கீம்லன்னா அங்கேருந்து சேலத்துலேருந்து அந்த ஏர்க்ராஃப்ட் வரும்போது அவங்களுக்கு சில சப்சிடிஸ் கொடுக்குற போது ஒரு ஒரு சீட்டுக்கு இவ்வளவு பணம்னு சொல்லிட்டு அந்த சப்சிடிஸ் கேஷாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் லேண்டிங் பார்க்கிங் சார்ஜஸ் இதுமாரி கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாம் குறைக்கிற போது அந்த விமான கம்பெனிக்கும் இது ஒரு கட்டுப்படி ஆகுந்த மாரி ஒரு திட்டமாக வருது. முன்னாடி சில பேர் சில ஏர்லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இதேமாரி ரிமோட் ரூட்டுக்கு. நமக்கு தெரியும் சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஒரு சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் அந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அதோட ஒரு ஹையர் சார்ஜஸ்னால ஏர்க்ராஃப்டால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அது அப்படியே நின்று போயிடுது அந்த இடத்துல. இப்போ திருப்பி இந்த ஸ்கீம் வந்திருக்கிறது திருச்சி தூத்துக்குடி இதை தவிர்த்துட்டு நம்மளோட வேலூர் தஞ்சாவூர் அதுமாரி இன்னும் இருக்கிற டூ டயர் சிட்டிஸ் ஆர் த்ரீ டயர் சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சப்சிடி கொடுத்து அவங்க ஒரு மார்னிங்கில் அவங்க வந்துட்டு இங்கே மார்னிங் எந்த இடத்துலேருந்து இங்கே சென்னையில் வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு திரும்ப முடியும், அதுவும் ஒரு சப்சிடைஸ்டு ரேட்டில். அதனால் இந்த திட்டம் வந்துட்டு எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உடான் திட்டம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் ஒரு சிட்டியோட கனெக்ட் பண்ணுற திட்டமாக தான் இதாக இருக்குது. இதன் மூலமாக பாமர மக்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் வந்து விமானத்தில் பறக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு திட்டம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏர் ஸ்ட்ரிப்ஸ் இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து நியூ நேஷனல் சிவில் ஏவியேஷன் பாலிசி 2016 சொல்லிட்டு போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். இதனுடைய பேசிக் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா டு கனெக்ட் தி ஈச் டிஸ்ட்ரிக்ட் டு தி மெயின் சிட்டிஸ் மெட்ரோ ஏர்போர்ட்ஸ் லைக் தட். அப்படி பார்க்குற பட்சத்தில் தமிழ்நாட்டில் நமக்கு கிட்டத்தட்ட 13 ஏர்போர்ட் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சேலம், நெய்வேலி, ஓசூர் இப்போ மொதல் ஃபேஸில் நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தஞ்சூர், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், பின்ன வேலூர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டில் கூட அவங்க வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டே முன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏஷன் கூட கோஆர்டினேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஏர்போர்ட்டை நாங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு வகை இருக்குது ஏர்போர்ட்ஸில். ஒன்று வந்து மெட்ரோ ஏர்போர்ட் இப்போ நம்ம நார்மலாக நடந்து நம்ம போயிட்டு இருக்கோம் பயன்பாட்டில் இருக்கிறது. இன்னொரு வகை ஏர்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தவே இல்லை. அதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா அன்சர்வ்டு ஏர்போர்ட்னு சொல்கிறோம். இன்னொரு வகையான ஏர்போர்ட் இருக்குது ரெண்டுத்து நடுவில் அண்டர் சர்வ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமாக பயன்படுத்த வாரத்தில் ஒரு மூமெண்ட்டோ இல்லை ரெண்டு மூமெண்ட்டோ இருக்கிற பட்சத்தில். ஆக பயன்பாட்டில் இல்லாத ஏர்போர்ட்டையும் கொஞ்சம் பயன்பாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டையும் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து பாபர மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தொலைதூர நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம். இது என்னுடைய நோக்கத்தை என்னுடைய பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு ஸ்கீமாக அமையும். இப்போ மொத்தம் இந்த மொதல் ஸ்கீமில் 31 ஏர்போர்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதில் 27 ஏர்போர்ட்டுக்கு ஆல் இண்டியா லெவலில் நான் சொல்கிறேன் 27 ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்லைன் ஆப்ரேட்டர்ஸ் பிட் பண்ணியிருக்காங்க. இன்றைய தேதிக்கு செப்டம்பர் கட் ஆஃப் டேட் வச்சுருந்து இன்றைய தேதிக்கு அப்போட்டு 9 ஃப்ளைட்ஸ் அப்படின்னு அப்ரூவ்ட் அண்டர் தி ஸ்கீம் ஆர்சிஎஸ் அந்த வகையில் பார்க்கும்போது சதர்ன் ரீஜன் சொல்கிற பட்சத்தில் யூ காட் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் கர்நாடகா இந்த எல்லா ஸ்டேட்டும் இதில் வந்துடும். அதில் பார்க்கும்போது முதல் நாங்கள் வந்து கடப்பா டு ஹைதராபாத் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். தட் வாஸ் அது வந்து 27 ஏப்ரல் 2017 மொதல் முறையாக நாங்கள் அதை ஆர்சிஎஸ் ஃப்ளைட்டை கமெண்ட்ஸ் பண்ணோம் இந்த ரீஜனில். அதே மாதிரி நந்தேட் டு ஹைதராபாத் அது வெஸ்டர்ன் ரீஜனில் போகும் அண்ட் நார்த்திலும் அதே அதே நாளில் வியர்ஹண்ட்ரட். இது இந்த ப்ரோக்ராம் வந்து இனாகரேட்டட் பை அவர் பிரதம மந்திரி 27 ஏப்ரலில் பண்ணார். இப்போது தமிழ்நாட்டில் சேலம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. எனி டைம்
இந்த ஏர்லைன் ஆப்ரேட்டர் ஒன்ஸ் தேர் ரெடி டு ஆப்ரேட் அவங்க ஏற்காடு கொண்டு வந்தவொடனே ஃபுல் புட் ஆன் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இருக்க நிலவரப்படி அவங்க ஏர்லைன்ஸ் ட்ரூ ஜெட் அவங்க தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. சென்னையிலேருந்து மைசூரை கனெக்ட் பண்ண போகிறாங்க. மைசூர்லேருந்து கர்நாடகாவில் இருக்குது, அதுவும் அண்டர் ஆர்சிஎஸ் ஸ்கீமில் ஏர்போர்ட்டு வருது, அந்த ஏர்போர்ட் வருது. ஸோ சென்னை டு மைசூர் வி ஆர் கோயிங் டு பிளான். அப்புறம் மைசூர்லேருந்து இதில் கம் பேக் டு சென்னை. அதே மாதிரி சென்னை டு சேலம் வி ஆர் கோயிங் ஃபார் இட், சேலம் பேக் டு சென்னை. அப்புறம் ஓசூர் அண்ட் நெய்வேலி, இப்போது எங்களுடைய ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நெய்வேலி ஏர்போர்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஏர்போர்ட் முதல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க வாயத்தத்து, வாயத்தத்து ஏர்லைன்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங். இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதை வந்து ஏர்போர்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு மேபி இட் வில் டேக் அனதர் ஒரு 3-4 மாதத்தில் அதையும் ஆப்ரேட் பண்ண வச்சுருவோம். ஓசூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வருது. அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இட் இஸ் பி இட் ஃபங்க்ஷனாக இருக்குது ஃபார் மெயின்டெனன்ஸ் பார்ட் ஆஃப் இட், ஏர்காட் மெயின்டெனன்ஸ் பார்ட் ஆஃப் இட், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபார் சிவில் பர்பஸஸ், ஃபார் ஜென்ரல் பப்ளிக்காக வேண்டி அங்கே நமக்கு தேவையான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு அதையும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. அதில் கொஞ்சம் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கோஆர்டினேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் வி கெட் த கிளியரன்ஸ் ஃப்ரம் தேம் within a month or two it will put an operation, but the clearance is important for us. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். மற்ற ஏர்போர்ட்ஸ் கர்நாடகாவிலேயோ இல்லை தெலுங்கானா அது ஆந்திரப்பிரதேசில் கூட நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக வில் பி கனெக்டட். இங்கே இருக்க வெள்ளூரில் இருக்கவங்கூட கேன் கோ டு நார்த் ஈஸ்ட் அண்டர் தி ஸ்கீம். இப்போ என்னென்னா இப்போ வெள்ளூர் சார் இல்லை இப்போ சேலம் வச்சுக்கிங்களேன், சேலத்துலேருந்து சென்னை வருது, அதை வந்து ஆர்சிஎஸ் ஸ்கீம் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் கம்ஸ் அண்டர் ஆர்சிஎஸ் ஸ்கீம். அதே மாதிரி இப்போ சென்னையிலேருந்து அவங்க கல்கட்டா போவாங்க, அது அந்த செக்டரில் வராது. பட் சென்னையில் கல்கட்டாவிலேருந்து நார்த் ஈஸ்ட்டில் போகிறவங்க அங்கே இருக்கிற நார்த் ஈஸ்ட் ஆர்சிஎஸ் ஏர்போர்ட் அது அந்த செக்டர். ஸோ பர்சன் கேன் ட்ராவல் ஃப்ரம் ஹிஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட் டு த எக்ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரிக்ட் இன் இண்டியா. அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இப்போது இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதனோட பெனிஃபிட்டு பீப்புள் நல்லா புரிஞ்சுட்டு அதை பயன்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டுக்கிறேன். இந்த பிரதான் மந்திரி திட்டம் வந்து ஒரு பாமர மக்களுக்கும் சென்றடையும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். சோ எப்படி சார் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்பு என்ன இதுல? ஏர்போர்ட் அத்தாரிட்டி இஸ் தி நோடல் டிபார்ட்மெண்ட், நோடல் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி ரீஜனல் கனெக்டிவிட்டி. சோ வி ஹேவ் டு கெட் ஆர் வி ஹேவ் டு கோஆர்டினேட் வித் வேரியஸ் ஏர்போர்ட் ஆபரேட்டர்ஸ், அது பிரைவேட் பப்ளிக் செக்டர் வேற கம்பெனியாக இருக்கா, டிஃபென்ஸ் ஆயிருக்கா, வி ஹவ் டு கோஆர்டினேட் வித் ஆல் தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் த சக்சஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் ஆர் திஸ் ஸ்கீம், ஏர்போர்ட் அதாரிட்டி காட் எ மேஜர் ரோல். இந்த டிக்கெட்டோட விலை என்னவா இருக்கும் சார்? ஒரு ஒரு காமன் மேன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும், இல்லை இவ்வளோ அவர் டிராவல் பண்ணணும்னா அவங்களோட டிக்கெட் ப்ரைசிங் எவ்வளோ இருக்கும்? இதுல வந்து அந்த ஏர்லைன்ஸ் காரங்களுக்கு வந்து சப்போர்ட் எவ்வளவு தேவைப்படும், அவங்களுக்கு நஷ்டப்படாம எவ்வளவு சப்போர்ட் தேவைப்படும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னைக்கு தேதியில நம்ம இங்கேருந்து சென்னையில இருந்து டெல்லி போகணும்னாக்க அட்வான்ஸை புக் பண்ணாக்க 4,500 ரூபாயிலையும் போகலாம், கடைசி நேரத்தில் போனால் 40,000 ரூபாய் கூட ஆகுது. பட் இந்த திட்டத்தில் என்னன்னாக்க ஒரு ஒரு ஏர்லைன்ஸும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், அதில் 50% 60% டிக்கெட்டோ ஆர்சிஎஸ் ரேட்டில் தான் அவங்க விற்க முடியும். அப்படி விற்கிறதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் பறக்கிற, 1 மணி நேரம் இஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஒரு மோஸ்ட்லி 1-1.5 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் பறக்கிறதுக்கு 2,500 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் செய்யணுங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தீர்மானம். அதுபடி தான் இந்த ஏர்லைன்ஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து இப்போ இந்த சப்சிடைஸ் ரேட்டுங்கிறது 50-60% போட்டு பாக்கி இருக்கிற ஃபேர் அது ஏர்லைன்ஸ் அவங்களோட ஃப்ளெக்சிபிள் ரேட்டில் அவங்க அதை கொடுக்க முடியும். ஸோ அட்வான்ஸை இதுலேயும் புக் பண்ணுறது அவசியம். நம்ம நார்மல் ஏர்லைன் புக் பண்ணுற மாதிரி ஆர்சிஎஸில் இப்போது ஒரு பயணி வந்துட்டு ஒரு இந்த திட்டத்தில் ஆர்சிஎஸில் அண்டர் சர்வ்டு அன்சர்வ்டு ரூட்லேருந்து வரும்போது ப்ரிடிக்டபிலிட்டியாக இருக்கணும். அதாவது இந்த ஃப்ளைட்டு இந்த தேதிக்கு இந்த டயத்தில் புறப்படணுங்கிறது இருந்தால் தான் வருவாங்க. இல்லைனாக்கா இப்போ சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டு சென்னைக்கு 3 மணி நேரத்தில் காரில் வந்துடல, இப்போ இந்த ட்ரெயின் அந்த ஃப்ளைட்டு கரெக்ட் டயத்தில் வரலன்னா அதை எடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி இப்போ சேலத்துலேருந்து இது பாண்டிச்சேரி போகிறாங்கன்னாக்க இந்த ஃப்ளைட் அந்த கரெக்ட் டயத்துக்கு எடுக்கணும். அது எடுக்கணுங்கிறதுனால தான் இந்த சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் கொடுக்கறது என்னது? ஒன்று வந்துட்டு நேராக டைரெக்டாக கேஷ் சப்சிடி, இந்த அண்டர் சிலதில் அண்டர் ரைட்டிங் வாங்க. இப்போது முதல்ல சில ஸ்டேட்டில் இந்த இந்த ஆர்சிஎஸ் ஸ்கீம் வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு யார் பறந்தாலும் பறக்கலைன்னா அந்த 5 சீட்டோ 10 சீட்டோ அவங்க அதை அண்டர் ரைட் பண்ணுவாங்க.
இப்போ அதுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டிங் கொடுத்துட்டு 15 சீட்டுக்கு தே ஆர் கிவிங் சப்சிடி. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் பறக்கணும்னா நார்மல் ஏர்க்ராஃப்டில் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஆகும், அது 2,500 ரூபாய். பாக்கி இருக்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் சப்சிடியாக அந்த ஏர்லைன்ஸ் கொடுக்குது. ஸோ தட் அவங்க இந்த ஏர்க்ராஃப்டை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு, ஏன்னா ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது இஸ் அ சேஃப் ட்ராவல். அப்போ அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் செலவு, அந்த பைலட்டோட செலவு ப்ளஸ் ஏர்ஹோஸ்டோட செலவு, இதெல்லாம் அவங்க வித் தே வில் ஹாவ் டு ஏர்ன் வித்இன் திஸ் சப்சிடைஸ்ட் காஸ்ட் அண்ட் பை சார்ஜிங் அ டிஃபரெண்ட் ரேட் ஃப்ரம் த பேலன்ஸ் சீட்ஸ். ஒன்ஸ் அந்த ஏர்க்ராஃப்ட் கரெக்ட் டயத்தில் பறக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நல்ல சப்போர்ட் இமீடியட்டாக வர தொடங்கும், ப்ராஃபிட்டுங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ அதனால் இந்த 50% இது கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணி ஃபண்டிங் கொடுக்கறது ப்ளஸ் லேண்டிங் சார்ஜஸ் பார்க்கிங் சார்ஜஸ் ஃப்ரீ, தென் வி கிவ் சப்சிடி ஃபார் தெம் டு ஹேண்டில் தர் ஏர்க்ராஃப்ட், இதுமாரி பல ஃபெசிலிட்டிஸ் ஃபியூயல் இன் சப்சிடைஸ்டேட் கொடுக்குற போது இந்த 2,500 ரூபாய் ப்ளஸ் சப்சிடி ஃப்ரம் த கவர்மெண்ட் வில் சர்டன்லி என்ஷூர் தட் த ஏர்லைன் ஆர் ஆப்ரேட் ஏபிள் டு ஆப்ரேட். இதில் இன்னைக்கு நீங்கள் பேப்பர்லெஸ்ல சமயத்து முன்னாடி படிச்சிருப்பீங்க, இண்டிகோ இதுக்காக 50 ATR டைப் ஏர்க்ராஃப்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சில கம்பெனிஸ் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சில கம்பெனிஸ் இம்போர்ட் பண்ணி. இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் பிஃபோர் இந்த நம்மளோட சாமானியர்களுக்கு பறக்கும் திட்டம் நம்மளோட மொத்த இந்தியா கண்ட்ரிலையும் சிறகுடித்து பறக்கிறதுக்கு, இட்ஸ் ஓன்லி அ கொஸ்டின் ஆஃப் டைம். உதான் திட்டம் மூலமா ஒரு சாமானிய மனிதனும் விமானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 50% வந்து நீங்க உதான் ஸ்கீம் மூலமா ஒரு சப்சிடைஸ்ட் ரேட்ல வந்து இந்த டிக்கெட்டிங் கொடுக்கறாங்க, ரிமைனிங் 50% வந்து ஒரு நார்மல் ரேட்ல இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 50% வந்து காமன் மேனுக்கு தான் அது போய் சேருதா அப்படிங்கிறதுக்கு என்ன செக் பாயிண்ட் இருக்கு? காமன் மேன் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல இந்த ஆர்சிஎஸ் சீட்ஸ் தான் முதல்ல ஃபில் பண்ண சொல்லி கைட்லைன்ஸ் இருக்கு. அது மாதிரி இந்த ஆர்சிஎஸ் ஸ்கீம்ல நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு உங்களுக்கு உண்மையில சொல்ல போனாக்கா. இப்போ மொதல் பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, தி பிக்கஸ்ட் ஏர்க்ராஃப்ட் இந்த டைப்ல இந்த ஸ்கீம்ல வர பட்சத்தில் 70 சீட்டர் 72 சீட்டர் இல்லை அந்த ஏர்க்ராஃப்ட் தான் ஆப்ரேஷன்ல கொண்டு வருவாங்க. அதில் 50% ஆஃப் தட் வில் பி அண்டர் ஆர்சிஎஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல இந்த 50% ஆஃப் ஆர்சிஎஸ் சீட்ஸ் will be செலவு பண்ணிட்டு சேல் பண்ணிட்டு மற்றத வந்து ஏர்லைன் வில் கோ ஃபார் தேர் ஓன் ரேட்ஸ் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிலிட்டி என்ன பார்த்துக்குவாங்க அவங்க. அதனாலன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கறதுக்கான இப்போ ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கறத வச்சு பார்க்கும்போது பின்னாடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், இந்த உதான் திட்டம் பத்தி பார்த்தோம், அந்த பிரதான மந்திரியோட ரொம்ப முக்கியமான திட்டமா இது இருக்கு. இது இப்போ லேட்டஸ்டா வந்த திட்டமாவும் இருக்கு, மக்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய திட்டமா இருக்கு. ஸோ ஒரு திட்டம் போடும்போது அது பல வருஷங்கள் இருக்கணும், அது மேல் மேல வளரணும் அப்படின்னு தான் வந்து ஒரு கண்ட்ரியில நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சஸ்டெயினபிளா இருக்கணும், இந்த திட்டம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியோட 3 வருஷத்துக்கு போட்ட திட்டம்னாலும் அது 3 வருஷத்துக்கும் மேல இன்னும் வளர்ந்து போகணும், இன்னும் நல்ல வெளியில இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம ஸ்கீம் இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியா இருக்கீங்க, நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்னன்னு, இதை வந்து கவர்மெண்டல் சப்போர்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்தா இது சஸ்டெயினபிளா இருக்கும்? இன் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இட் இஸ் ஓவர், தட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆக்ஷன் இட் இஸ் ஓவர். மோர் தென் 33 ஏர்போர்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி கனெக்டட் இன் தி ஸ்கீம் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் பை செப்டம்பர் மோஸ்ட் ஆஃப் தீஸ் 33 ஏர்போர்ட்ஸ் வில் பி கனெக்டட். ஆஃப்டர் தட் இன் அக்டோபர் or November, the second phase of auction will start. So for that already there were deliberations. The first phase is success or failure, whatever the inputs, whatever received in the first phase, that will be helpful for the second phase. Course correction required, that will be made in the second phase. So it's a continuous process. The aim is to make all the, once it is started, it should be a continuous one. It should be a sustainable one.
இப்ப ஏர்லைன்ஸோடது என்ன ஒரு இப்போ இந்தியாவில் இன்னைக்கு தேதியில் பார்த்தோம்னாக்க மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஹால் அதில் நம்ம கொஞ்சம் வீக்கு. ஏன்னாக்க இங்கே இப்போ மெனி ஆஃப் த ஏர்கிராஃப்ட்ஸ் ஒரு மேஜர் சர்வீஸ் பண்ணணுனாக்க அதை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு வராங்க, ஏன்னா அங்கே கொஞ்சம் சீப்பு. இப்போ இந்த நேஷனல் சிவில் ஏவியேஷன் பாலிசியில் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற முடிவுபடி மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவராலுக்கு பயங்கர டிஸ்கவுண்ட் அண்ட் சப்சிடி அண்ட் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் நாட் ஓன்லி ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்கிறதில்ல, இங்கே கிரவுண்ட் ஆக்ஷனில் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இல்லை மேஜர் ஏர்போர்ட்லேயும் எம்ஆர்ஓ ஆக்டிவிட்டீஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே டெவலப் ஆகிறதுக்கு பயங்கர ஒரு சாத்தியதை இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏர்கிராஃப்ட்டு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேன் பி மிட்டிகேட்டட். அதை தவிர்த்து இந்த எம்ஆர்ஓக்கு சப்சிடி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த லோக்கல் கம்யூனிட்டி. இது ரெண்டும் இருக்குது. இதை தவிர்த்து இப்போ ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு வேற என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும்னாக்க இது 3 வருஷம் வரைக்கும் இது கண்டினியூஸாக இந்த இது கொடுக்கணுங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானம் படி இது நடந்துட்டுருக்கு. அதனால் இதில் அதை தவிர்த்து ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரு சில ரிஸ்க் இருக்குது. ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் ஆஃப் திஸ் ஏர்போர்ட் ஒரு ஏர்கிராஃப்டுக்காக ஒரு ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறங்கிறது ஒரு 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 பயங்கர பகீரத பிரயத்தனம்னு சொல்லலாம். பட் இந்த கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு தட் அண்ட் த ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் இஸ் பார்ட்டி வித் த வே ஆஃப் எம்ஓயு. ஸோ கண்டினியூஸாக ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்தாலும் இந்த ஏர்கிராஃப்டை எப்பொழுதும் இந்த ஏர்கிராஃப்ட் இறங்கிறதுக்கு உள்ள ஒரு தயார் நிலையில் வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு நடந்து அதுக்கு உள்ள ஆஃபீஸர்ஸையும் அங்கே போஸ்ட் பண்ணி அவங்க தங்கிறதுக்கு இடம் முதற்கொண்டு எல்லாம் கவர்மெண்ட்டும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி தரப்புலேருந்து செய்கிறதுனால இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வீழ்ச்சிகள் வரத்துக்கு சாத்தியதை எங்களுக்கு ஒன்றும் தெரியல இப்போதைக்கு. இந்த உதான் திட்டத்தின் மூலமாக விமானத்துக்கு தான் வந்து ஒரு சப்சிடைஸ் ரேட்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஹெலிகாப்டர்ஸ்லேயும் வந்து மக்கள் பயணிக்கிறதுக்கு ஏதான ஒரு வழிமுறை இருக்கா? இந்த உடான் ஸ்கீம் வந்து நேஷனல் சிவில் ஏவியேஷன் பாலிசியில் வருது, மூணாம் முறையாக நான் சொல்கிறேன். இருந்தாலும் அது ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுடைய கேள்வி ஹெலிகாப்டரும் இதில் பயன்பாட்டில் வருமா அப்படின்றது தான். இப்போ அந்த பாலிசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட ஹெலிகாப்டர்ஸ்லாம் பர்டிகுலராக அந்த ஏர் ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. தே கேன் பிக்அப் தி பேசஞ்சர்ஸ் அட் எனி ஸ்பாட்டு டு தி நியர்பை ஏர்போர்ட் ஆர் நியர் டு தி ஹாஸ்பிட்டல்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் தி பாலிசியில் நேஷனல் சிவில் ஏவியேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஹெலிகாப்டர் நாட் ஓன்லி கனெக்டிங் தி ஏர்போர்ட்ஸ் வித் மெட்ரோ ஏர்போர்ட்ஸ் ஆர் மேஜர் ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கும் அதுக்கு பயன்படுறதுல நிச்சயமாக இருக்கும். சார், இப்போ உடான் மூலமாக டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு சிட்டியோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து மெயின் எய்ம் இல்லையா? அங்கே இருக்கிறவங்களும் அந்த விமானம் வந்து பறந்து வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஸோ இப்போ சென்னை ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பல டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும் ஆர்சிஎஸ் கனெக்டிவிட்டியில், அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இங்கே வந்து வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் முன்னாடி இருந்ததை விட உதாரணால. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும், இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் வந்து ஏர்போர்ட்ல ஏதானும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? சென்னை ஏர்போர்ட்ல, சென்னை நம்மளோட கேபிட்டல் சிட்டி, ஒன்ஸ் இது வந்துட்டு இது சென்னை ஏர்போர்ட் தான் ஒரு கேட்வே ஆஃப் சவுத் இந்தியான்னு இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட் நம்மளை தாண்டி பாசஞ்சர் டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹைதராபாத் ஏர்கிராஃப்ட் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 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 சமயத்தில் எனக்கு தோன்றது நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோமோன்னு. பட் இப்போ அந்த பின்தங்கினதை திருப்பி சரியாக்கிறதுக்காக சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ரன்வே சீட்ஸை வந்து இதே கேன் இன்க்ரீஸ் இட். அதை எந்த வகையிலையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு அப்ஜெக்ட் டு தட். அதுவும் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன வசதி செய்ய கொடுக்க முடியுமோ அது கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் சென்ட்ரல் கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டூ டு ஃபெசிலிட்டேட் தேர் ஓன் பீப்புள் அப்படின்றத ஒரு இட்ஸ் வெரி வெரி ஓப்பன் பாலிசி டு சீ தட் த காமன் மேன் ஷுட் த மேக்ஸிமம் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். அந்த அதர் ஹேண்ட் த ஏர்லைன் ஷுட் நாட் அண்டர் கோ த லாஸ் தட் ஆல்சோ. இது ரெண்டும் போகிற பட்சத்தால் தான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கீமாக இருக்கும். இவ்வளவு நேரம் பிரதம மந்திரியோட உதான் திட்டத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து இங்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அவங்களோட வியூஸ் சொன்னாங்க. அந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள், அதோட நோக்கம், எப்படி வந்து அதை எடுத்துட்டு போறோம், எப்படி சக்சஸ்ஃபுல்லா அது வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு யூஸ் ஆக போறது அப்படிங்கறத பத்தி கேட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க வந்து இத சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பாத்தீங்களா? இந்த உதான் திட்டம் மூலமா யார் வேணா விமானத்துல பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது அவங்களுக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்துல உங்களை எல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அமைச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா இதோட சிறப்பு அம்சங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. சோ மக்களாகிய நீங்கள் இந்த திட்டங்களை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்ம வரும் நிகழ்ச்சியில பார்ப்போம்.